அனைவருக்கும் வணக்கம். அண்மையில் கார் வெடிப்பு சம்பவம் நடந்த கோவை கோட்டை ஈஸ்வரன் கோவில் பகுதிக்கு சென்ற தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அங்குள்ள முருகன் சன்னதியில் அமர்ந்து பய பக்தியுடன் கந்த சஷ்டி கவசம் பாடினார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, அண்ணாமலை ஒரு கோமாளி, அதனால்தான் ஈஸ்வரன் கோவிலில் அமர்ந்து கந்த சஷ்டி கவசம் பாடியிருக்கிறார் என்று பேசினார். பிஜேபியினுடைய மாநில தலைவர் அரசியல் கோமாளி பற்றிய செய்திகளை கேள்விகளை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக அதாவது உலகத்திலேயே பெரிய கரகாட்ட கோஷ்டி எதுவும்பாங்க, அந்த காமெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து ஈஸ்வரன் கோயிலில் உட்காந்து கந்த சஷ்டி கவசம் படித்தவங்க உலகத்தில் நீங்கள் இங்கே தான் பார்த்துருப்பீங்க. யார் அந்த யார் நீங்கள் சொன்ன கோமாளியை தான் பார்த்துருப்பீங்க. அந்த கோயில் என்ன கோயில்? கோட்டை ஈஸ்வரன் கோயில். அங்கே உட்காந்து கந்த சஷ்டி கவசம் படித்தாங்கன்னு செய்திகள் வந்து சில தொலைக்காட்சிகளும் போட்டீங்க. இதை விட கோமாளித்தனம் வேறு எதுவும் இருக்காது. அந்த மாதிரி வந்து கோமாளி பற்றிய கோமாளி சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கான கேள்விகளை தவிர்த்திட வேண்டும். கோட்டைமேடு சங்கமேஸ்வரர் கோவில் அல்லது கோட்டை ஈஸ்வரன் கோவில் என்று அழைக்கப்படும் இந்த சிவன் கோவிலின் மூலவர் சங்கமேஸ்வரர் அம்பாள் அகிலாண்டேஸ்வரி. கிழக்கு திசை நோக்கிய இக்கோயிலின் கருவறையின் வெளிப்புற சுவரின் பத்திகளில் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா மற்றும் துர்க்கை ஆகிய தெய்வங்களுக்கு கோட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கோவிலின் திருச்சுற்றில் 63 சோமஸ்கந்தர், சப்த கன்னியர், கன்னிமூல கணபதி, நீலகண்டேஸ்வரர், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, சண்டிகேஸ்வரர், அரச மரத்தடியில் நாகர்களுடன் விநாயகர், பைரவர் மற்றும் நவ கிரகங்களுக்கான சன்னதிகளும் உள்ளன. அம்பாள் அகிலாண்டேஸ்வரிக்கு தனி சன்னதி உள்ளது. அது தவிர முருகனுக்கு மூலவர் மற்றும் அம்பாள் சன்னதிகளுக்கு இடையே கிழக்கு நோக்கிய தனி சன்னதி உள்ளது. முருகன் சன்னதிக்கு முன் பலிபீடம், கொடிமரம், மயில் வாகனம் ஆகியன இடம்பெற்றுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்ட பொறுப்பாளரான செந்தில் பாலாஜிக்கே இந்த விஷயம் தெரியாமல் போறது துரதிர்ஷ்டம்தான். சேர்ந்த இடம் அப்படி. அது மட்டுமல்ல, எல்லா சிவன் கோவில்களிலுமே முருகனுக்கு சன்னதி உண்டு. கிராம தெய்வங்களான சுடலைமாடன் கோவில்களில் கூட சிவனை பற்றி பாடுவார்கள். அம்மன் கோவில்களில் முருகனை பற்றி பாடுவார்கள். தெய்வங்கள் பல இருந்தாலும் அனைத்து தெய்வங்களையும் ஒரே நேர்கோட்டில் வைத்து வணங்குபவனே இந்து. இதுதான் ஏற்றத்தாழ்வு பார்க்காத சனாதன தர்மம். பன்றியோடு சேர்ந்த கன்றுக்குட்டியும் எதையோ திங்குமாம். நான் செந்தில் பாலாஜியை சொல்லலைங்க, நீங்களா எதையாவது நினைச்சிக்காதீங்க. நன்றி.